பனி மலர் மலர்பணம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில் நாங்கள்லாம் அஞ்சு மணி அஞ்சு மேக்ஸிமம் ஆறு மணிக்குள்ளே எழுந்துடுவோம் குளிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருவோம் நாங்கள்லாம் மத்தியானம் கரெக்டாக ஒரு மணிக்கு சாப்பிடுவோம் நைட்டு திருப்பி செவனுக்கு செவனுக்கு சாப்பிட்ற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா எப்படி தெரியலங்க ஆக்சுவலி இந்தியா தான் டாப்பில் இருக்கும் மில்லெட்ஸ் அதுதான் லாஸ்ட் இயர் கூட இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லெட்ஸுன்னு சொல்லி நம்ம ப்ரை ப்ரைம் மினிஸ்டர் இன்க்ரூஜியூஸ் பண்ணி கொடுக்கற இல்லை நம்ம தான் டா வின் உற்பத்தியிலையும் நம்ம தான் ஜாஸ்தி சாப்பிட்றதுலேயும் நம்ம தான் ஜாஸ்தி ஏன் உங்களோட டங்கை உண்மூத்தரோட கண்ட்ரோலுக்கு கொடுக்குறீங்க நீங்களே உணவே மருந்துன்னு சொல்லி நீங்களே கண்ட்ரோல் பண்ணி அதுக்குன்னு ட்ரை சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்லலை இன்னைக்கி ஒரு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களானே உங்கள் பாடியில் டக்குன்னு சுகர் ரைஸ் ஆகிடும் பட் இது வந்து க்ளோ லோவாக தான் இருக்கும் உங்களுக்கு லோ கிளைஸ்மிக் லெவல் தான் அப்புறம் ஃபைபர் நிறைய இருக்குது அதுக்கு தான் ஊற வைக்க சொல்கிறதே இல்லை ஃபைபர் நிறைய இருக்கிறதால உங்களுக்கு ஐபிசி மகிழ்ச்சிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மில்லட் ராணியான இந்திரா தான் இருக்காங்க வணக்கம் அம்மா வணக்கம் ஐபிசி மங்கை நேயர்களுக்கும் வணக்கம் எப்படிமா இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கமா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நம்ம பேசுறப்ப சொல்லியிருந்தீங்கம்மா நான் டெய்லியுமே வந்து மில்லட்ஸ் தான் ஃபுல்லாகவே சாப்பிட்றேன் நான் வீட்டுக்கு வந்தாலும் மில்லட்ஸ் தான் நீங்க கொடுப்பேன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களோட ஃபுட் ரொட்டீன் பற்றி சொல்ல முடியுமா காலையில வந்து நைட் வரைக்கும் என்னென்ன சாப்பிடுவீங்க ஓஸ் காலையில் டெஃபினட்டா இட்லி தோசை எதான ஒரு இதில் சாப்பிடுவேன் இதான ஒரு சிறுதானியத்தில் மத்தியானம் திருப்பி எதான ஒரு சிறுதானியத்தை தான் வேக வச்சு அதோட கூட சாம்பாரோ ரசமோ இல்லை கீரை அது மாதிரி எதாவது டெஃபனட்டாக அப்படி இருக்கும் ஈவினிங் இப்போ ஆஃப் லேட் இப்போ வந்து சிறுதானிய அவல் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ என்ன பண்ணுறேன் நான் சிறுதானிய அவள் கட்லெட்டோ இல்லை உப்புமாவோ அது நிறைய நான் தான் சொன்னேன் எனக்கு வந்து எனக்கு ஐ லவ் டு எக்ஸ்பிரிமெண்ட் அதனால் இப்போ இந்த அவள்லாம் வச்சு நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் இன்ஸ்டாகிராமில் கூட போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான் இன்ஃபேக்ட்டு அதில் பாயசம் பண்ணுறதோ இல்லை இன்ஃபெக்ட் சூப் பண்ணுறதோ அந்த மாதிரி நிறைய இப்போ ஈவினிங்ஸில் என்னோடய ஃபுட் ஹேபிட் வந்து சிறுதானிய அவுளாக மாறி இருக்கு இன்ஃபேக்ட் முன்னாடி கொஞ்ச நாள் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதெல்லாம் நிறுத்திட்டேன் இப்போ சிறுதானிய சிறுதானிய தான் சாப்பிட்றேன் நான் பட் இதான் ரொட்டீன் அந்த நான் தயிர் கூட சாப்பிட மாட்டேன் மோர் தான் சாப்பிடுவேன் வெளியில் போனால் அவாய்ட் பண்ணிவிடுவேன் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுவேன் நான் ரொம்ப அப்படி கம்பல்ஷனாகி நான் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வந்தால் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் நான் அவங்க கொஞ்சம் ரைஸ் வைக்க வந்தபோது ஃபுட் நான் வேஸ்ட்டே பண்ண மாட்டேன் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டெல் உங்கள் நேருகளை எல்லாருக்குமே அதுதான் உணவு வந்து நீங்கள் ரொம்ப அதுக்கு மரியாதை கொடுக்கணும் ஒரு விவசாயியோட ரத்தம் அது அது வந்து அப்படியே சாப்பிடாம அப்படியே கொண்டு போய் குப்பையில் கொட்டிகிட்டு போகிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் பண்ணக்கூடாது அது என்னோட ரொம்ப தாழ்மையான இது என்னென்னு சொன்னால் தயவு செஞ்சு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுங்க ஃபுட் ஷுட் நாட் பி வேஸ்டத நல்லா சொல்லிக் கொடுங்க ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பஃபே சிஸ்டம்லலாம் சாப்பிட்டுட்டு கொட்டிகிட்டு போகிறது அந்த ஒரு ஏழை விவசாயிக்கிட்டே வந்து குக் பண்ணுறவங்க வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ பேரோடய ஒரு உழைப்பு அதில் இருக்குது அதனால் அதுக்கு மரியாதை கொடுங்க நீங்கள் த தட் இஸ் வாட் நான் சொல்வேன் அதனால் நான் ஃபுட்டை வேஸ்ட் பண்ண மாட்டேன் இதுதான் என்னோடய பேட்டர்னில் சாப்பிட்றது மார்னிங்கில் இட்லி தோசை இல்லைனா சம்டைம்ஸ் கஞ்சி கூட சாப்பிடுவேன் ராகி கஞ்சி இல்லை அந்த மாதிரி கஞ்சி கூழாக கூட சாப்பிடுவேன் ரொம்ப வெயிலாக இருக்கிறச்சு கூழ் ப்ரிஃபர் பண்ணிடுவேன் அந்த மாதிரி மத்தியானம் டெஃபினெட்டாக ஓப்பன் பாயில் மெத்தடில் சிறுதானியத்தை வேக வச்சுட்டு அதோட கூட ஏதான வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிடுவேன் சரிம்மா இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய நோய்கள் அதிகமாகுது மேபி கேன்சர் ஆகட்டும் இல்லை கண் பார்வை வந்து சீக்கிரமாக வந்து பாழாகிறது தென் உடம்பு ரீதியாக சுகர் வருதோ பிபி வருதோ ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது அது எதனாலன்னு உங்கள் கருத்தை சொல்ல முடியுமா கண்டிப்பாக தவறான உணவு பழக்கம் அதுதான் வேறு எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு ரீசன் அதுதான் தவறான உணவு பழக்கம் அப்புறம் டைமை மெயின்டைனே பண்ணுறது கிடையாது தூங்குறதே ராத்திரி ஒரு மணிக்கு நெட்ஃப்ளிக்ஸும் அமேசானும் பார்த்துட்டு தூங்கிட்டு காலையில் ஒம்போதரை மணிக்கு எழுந்து பதினோரு மணிக்கு பிரேக்ஃபஸ்ட்டு மதியானம் ரெண்டு மணி மூணு மணிக்கு லஞ்சு ஸோ இந்த ஆர்டரில் எங்கள் ஜென்ரேஷன் சாப்பிட்டதே கிடையாது நாங்கள்லாம் அஞ்சு மணி அஞ்சு மேக்ஸிமம் ஆறு மணிக்குள்ளே எழுந்துடுவோம் குளிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுடுவோம் நாங்கள்லாம் மத்தியானம் கரெக்டாக ஒரு மணிக்கு சாப்பிடுவோம் நைட்டு திருப்பி செவனுக்கு செவனுக்கு சாப்பிட்ற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா இப்போது தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டம் இது எதனாலன்னு கேட்டால் தவறான ஃபஸ்ட்டு உணவு பழக்கம் ரெண்டாவது அதிகமாக வெளியில் சாப்பிட்றது உணவு வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சாப்பிட்டா பாசிட்டிவ் எனர்ஜியே வரும் வீட்டில் பண்ணி சாப்பிட்டா பாசிட்டிவ் எனர்ஜியே கிடைக்கும் உங்களுக்கு இன்ஃபேக்ட் சும்மா போகிற வழியில் ஏதோ கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்கி சாப்பிட்டா வயிறு கூட சில சமயம் ஃபுல் ஆகாது ஏன்னா அந்த டைமில் அர்ஜென்ட்டு டிராஃபிக் இதில் போகணும் ஐ அக்ரி உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் இருக்குது இந்த இந்த ஜென்ரேஷனுக்கு அச்சீவ் பண்ணணும் அது இதெல்லாம் இருக்குது பட் கொஞ்சம் எதான டைம் ஸ்லாட்டை நீங்களே தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஒரு ஒரு சிஸ்டம்க்கு கொண்டு வந்தீங்களான்னா கண்டிப்பா இந்த நீ சொல்ற மாதிரி இந்த பிபி சுகர் இதுலேருந்து இருந்து நீங்க தப்பிச்சிடலாம் சிஸ்டம்க்கு கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட் ஆனால் நீங்க சொல்ற மாதிரி மாதிரி ஏழு மணிக்கு சாப்பாடு முடிக்கணும் டின்னர் முடிக்கணும்னு சொல்றீங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மூணு மணி பிரியாணி பரோட்டா தான் இப்போ ஃபேமஸா இருக்கு அதிகாலை மூணு மணிக்கு ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க நான் கூட அந்த தெ தெரியும் எனக்கு இந்த அதிகாலை மூணு மணிக்கு எனக்கும் அது ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருக்குது நான் டாக்டர்ஸ் எல்லாம் கூட கேட்டேன் சாப்பிட்டா ஜெரிக்குமா அப்படின்னு இல்லைன்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க இன்ட்ராய்ட்டை இது ஒரு பாப்புலாரிட்டி கோசரம் பண்ணுறியா எதுக்கு அதை அப்படின்னா டிக்கிங் இயர் ஓன் கிரேவியோட தான் கேட்குறேன் நான் நெசசிட்டி இருக்கா ரெண்டு மணி மூணு மணிக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் தெரியல எனக்கு அது சாப்பிடவும் கூடாது அது எதனாலன்னு தெரியல அதான் சொன்னீங்க சோஷியல் மீடியா வந்து பயங்கர பாப்புலாரிட்டி கொடுக்கறதால அந்த இதனால் சாப்பிட்றாங்களா எனக்கு தெரியல எதனால சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியல பட் கண்டிப்பாக அது வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லதே இல்லை உணவே மருந்துன்னு சொல்கிற நானும் அதை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டேன் இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மில்லட் கிளாஸே எடுக்கிறீங்க எப்படி குக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளும் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆன்லைன் மூலயமா அதில் இந்தியாவோட ஒரு பங்களிப்பு எப்படி இருக்கு இல்லை எந்த நாடும் ரொம்ப மில்லட்ஸ் விரும்பி சாப்பிட்றாங்கம்மா ஆக்சுவலி இந்தியா தான் டாப்பில் இருக்கும் மில்லட்ஸ் அதுதான் லாஸ்ட் இயர் கூட இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லெட்ஸ்ன்னு சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொடுது இல்லை நம்ம தான் டாப் இன்ஃபேக்ட் உற்பத்திலையும் நம்ம தான் ஜாஸ்தி சாப்பிட்றதுலேயும் நம்ம தான் ஜாஸ்தி ஆஃப்ரிக்காவில் சில கண்ட்ரீஸ்லேயே சில சில இடத்துல இருக்குது இன்ஃபேக்ட் பட் நம்ம அளவுக்கு யாருமே சாப்பிட்றது கிடையாது அப்படியும் அப்படி பார்த்தா சவுத் இந்தியாவில் தான் நிறைய பேர் சாப்பிட்றது இப்போ ஆனால் அவேர்னஸ் வந்திருக்கு நான் வேர்ல்டு வைட் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நான் நேற்று கூட மலேசியன் கிளாஸ் எடுத்தேன் இல்லை ஒரு மலேசியன் கேர்ளே இருந்தால் இன்ஃபேக்ட்டு நிறைய கற்றுக்கிட்டா இன்ஃபேக்ட்டு அவங்களுக்கெல்லாம் இப்போ அவேர்னஸ் வந்திருக்கு அபவுட் மில்லெட்ஸ் லாஸ்ட் இயரால் நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்துருக்கு மில்லெட் சாப்பிடணும் மில்லட்ஸ் சாப்பிட்டா இட் இஸ் ஹெல்தி அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் வந்துருக்கு வெரி ஹாப்பி அபவுட் இட் இன்ஃபேக்ட் நீங்களே இப்போ வந்து இப்படி இன்டர்வியூ எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மில்லட்டை பற்றி இன்ஃபேக்ட் ஆமாம் ஆனால் இந்த சந்தோஷத்துக்கு தாண்டி இப்போ நீங்கள் வெளி உலகத்துக்கு சொல்கிறப்ப மில்லட்ஸ்லாம் யாரும்மா சாப்பிடுவான் ஏன் நீங்கள் அதை போய் பப்ளிசிட்டி பண்ணுறீங்க அந்த மாதிரி எதாவது கேட்டிருக்காங்க நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருக்கு ஒன்று ரெண்டு இல்லை இன்ஃபேக்ட் எப்படி என்ன தைரியத்தில் போட்டிங்க இந்த ட்ரை சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாப்புலர் ஷெஃப் எல்லாமே என்கிட்ட கேட்டிருக்காங்க இன்ஃபேக்ட்டு வாட் மேட் யூ டு ரைட் இன் திஸ் இது எப்படி நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணல நீங்கள் எப்படி ட்ரை பண்ணீங்க அப்படின்லாம் கூட ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஷெஃப் எல்லாம் கூட கேட்டிருக்காங்க பட் நான் திருப்பி திருப்பி அதான் சொன்னேன் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஐ வாண்ட் டு லீவ் திஸ் அண்ட் கோ ஐ மீன் லைக் இதை தான் நான் சொல்லி கொடுக்கணும் அடுத்த தலைமுறைக்குன்றத நான் யூடியூபுக்கெல்லாம் முன்னாடி அதனால தான் நான் புக் எழுதினேன் ஏன்னா எப்படி சொல்கிறது ஏன்னா நீ சொல்கிற மாதிரி மில்லட்டுன்னு சொன்னால் ஓடுறாங்க வேண்டாம் எனக்கு வேண்டாம் மில்லட்டா வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது ரொம்ப ஈஸி சாப்பிடுங்க நான் எல்லாம் பண்ணியிருக்கேன் கேக்கிலேருந்து எல்லாம் பண்ணியிருக்கேன் அதனால ஈஸி இது கஷ்டப்படாமல் புக் இருக்குது ரெஃபரன்ஸ்க்கு இப்போ யூடியூப் இருக்குது நான் நானே கிளாஸ் எடுக்கிறேன் நான் அவை அவைலபிள் இன் இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் சொல்லிக் கொடுக்குறேன் நான் இது வந்து பாப்புலாரிட்டி கோசனை பண்ணுறது இல்லை ஐ ஃபீல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ அடுத்த தலைமுறைக்கு நான் வந்து அடுத்து தான் விட்டுட்டு போகணுன்ற ஒரு அந்த நோக்கத்தோட தான் நான் உண்மையிலேயே பண்ணுறேன் நான் இன்ஃபேக்ட்மா அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் கேட்குன்னு நினச்சேன் இப்போ பொதுவாக இப்போ அக்ரிகல்ச்சரே பார்த்தீங்கன்னா என்ன நிலவலில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அதையும் தாண்டி இப்போ மில்லட்ஸ்னா அவங்களோட வந்து விவசாயிகளுக்கு வர அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுகர் கேனுக்கு மாறிட்டு இருக்காங்க ஏன்னா அதோட சாகுபடி பண்ணால் அதை வந்து வித்தோன்னா நம்மளுக்கு நிறையா காசு வரும்னு சொல்லிட்டு ஸோ அந்த விதத்துலேயே நம்ம மாறிட்டு தான் வரும் ஸோ மில்லட்ஸ் ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கம்மா தி மோஸ்ட் பாப்புலர் சுகர் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு கம்பெனியே இப்போ மில்லட்ஸ்க்கு வந்திருக்காங்க அவங்களே இப்போது மில்லட்ஸ் வந்து விற்கிறாங்க ஸோ யூஸ் வேற ஆறு தலைமுறையாக சுகரே வித்துட்டு இருந்த ஒரு இவங்க இப்போ மில்லட்ஸ்க்கு இறங்கியிருக்காங்க ஸோ அப்படின்னா தட் இஸ் அ குட் சேஞ்ச் தானே ஸோ போக போக கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வரும் கண்டிப்பாக மாறுன்ற ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோடு நான் இருக்கேன் நான் இன்ஃபேக்ட் சரிம்மா இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க மேபி சரி ஓகே மில்லெட்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம்னு ஒரு விஷயத்துக்கு விட அடி எடுத்து வைப்பாங்க அவங்க மேபி இந்த ஒரு ரெசிபி செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கும் இருக்கும் மில்லட்ஸ் மேல இருக்க ஆர்வத்தை அதிகப்படுத்தா எதுமா சொல்வீங்க நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு சூப் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அந்த சூப்புன்றது வந்து ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம் எல்லோரும் சாப்பிடலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது அது பட் எப்படி இருந்தாலும் திருப்பி சோக் பண்ணும் மில்லட் டு பி சோக் அதில் ஒன்றும் இது கிடையாது இன்ஃபேக்ட் பட் இந்த சூப்புனால் பசங்க கூட சாப்பிடுவாங்க அதனால தான் வேற ஒன்றும் இல்லை கட்லெட்டு எல்லாம் போட்டிருக்கேன் நான் பட் இட் டேக் சம் டைம் அந்த டேஸ்ட் பட்டுக்கு வந்து இந்த ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிருக்கோம் இல்லையா நம்ம அதனால இட் டேக் சம் டைம் பட் டெஃபனட்டாக பழகிட்டீங்களான்னு யூ வில் நாட் சுவிச் ஓவர் உங்களுக்கு பிடிக்காது ரைஸே பிடிக்காமல் போயிடும் ஃபேக்ட் அதனால ஆனால் ரைஸ் சாப்பிட்றது இன்னொரு விஷயம் என்னமா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அந்த ஒயிட் ரைஸ் பார்த்தே நம்ம சாப்பிட்டே பழகிட்டோம் திடீர்னு இந்த ரைஸ் வரப்ப என்ன ரொம்ப ஆடாக இருக்குது முழுங்க முடிய மாட்டேது அது மாதிரிலாம் சொல்லுவாங்க அது கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது ட்ரையாக இருக்குது நான் அப்போவே பண்ணி வச்சுட்டு ஹவர் கழிச்சு சாப்பிட்டேன் ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இனிஷியலி எல்லாமே இருக்கும் அப்படி தான் இருக்கும் சரி ரொம்ப காலமாக ஒயிட் ரைஸ் சாப்பிட்டவங்களுக்கு அந்த ஒரு டெஃபினட்டாக தான் இருக்கும் இதை நான் என்ன சொல்கிறேன் நான் ஏன் இப்போ சாப்பிடுங்கன்னு உங்ககிட்ட இவ்வளவு தூரம் நான் வலியுறுத்துறேன்னு சொன்னால் டாக்டர் நாளைக்கு உங்கள் டங்கை கண்ட்ரோல் பண்ணுவார் டயபெட்டிக் ஆகிடும் என்ன சொல்லுவார் ஃபஸ்ட்டு ரைஸ் நிறுத்து அப்படின்னு சொல்லுவார் ஏன் உங்களோட டங்கை இன்னொருத்தரோட கண்ட்ரோலுக்கு கொடுக்குறீங்க நீங்களே உணவே மருந்துன்னு சொல்லி நீங்களே கண்ட்ரோல் பண்ணி அதுக்குன்னு ரைஸ் சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்லலை இன்றைக்கான ஒரு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்களேன் உங்கள் ஆசைக்கு சாப்பிட்டுக்கோங்க வேண்டாம்னு சொல்லலை பாக்கி நாளெல்லாம் நல்லா இந்த மாதிரி மில்லட்ஸாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ஆரோக்கியமாக இருந்து பாருங்கள் நீங்கள் இழைக்கிறது இதெல்லாம் நம்ம செகண்ட்ரியாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இருக்க வேண்டியது ஹெல்த்தியாக இருக்கணும் ஸோ அதுக்கு நீங்கள் சாப்பிட ஆரம்பித்து ஹெல்த்தியாக ஆரம்பிச்சிட்டாங்களே மென்டலி அதுவே என்ன ஒரு இம்மென்ஸ் ப்ளெஷர் கொடுக்கும் தெரியுமா உங்களுக்கு அதை நீங்கள் அதை அனுபவிச்சா தான் தெரியும் ரைட்டு ஒரு ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட பயந்துட்டு போகணும் ப்ளட் டெஸ்ட் போகும்போது இன்றைக்கி எப்படி இருக்குமோ சுகர் எப்படி இருக்குமோ அப்படின்னு அதெல்லாம் எனக்கு இப்போ அந்த பயமே கிடையாது நான் எப்போ வேணாலும் நான் டெஸ்ட் பண்ணாலும் என்ன அதுக்கு தான் அதை பாருங்கள் நான் ஸ்லிம் ஆகணும் அப்படி ஆகணும்லாம் முதல்ல அந்த ஏதோ ஒரு ஏதோ ஒரு இதை வச்சுக்காதீங்க முதல்ல ஃபஸ்ட்டு ஐ ஹாவ் டு பி ஹெல்தி அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிங்க சரிம்மா இப்போ இந்த மில்லட்ஸ் பின்னாடி இருக்க ஒரு சயின்டிஃபிக் பற்றி நம்ம பேசலாம் இப்போ இது சாப்பிட்றதுனால இப்போ சுகர் கண்ட்ரோல் ஆகுது நம்ம ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்கிறீங்களா எதனால் அது மாதிரி நம்ம பாடிக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் அதை ஏற்படுத்துது டெஃபினட்டாக லோ கிளைசமிக் லெவல் அது சரி அது சுகரோட லெவல் ரொம்ப கம்மி இல்லை இல்லை க்ளோ ரொம்ப லோவாக இருக்கும் அது அது சாப்பிடும்போது இப்போ ரைஸ் சாப்பிட்டீங்களானே உங்கள் பாடியில் டக்குன்னு சுகர் ரைஸ் ஆகிடும் பட் இது வந்து குளோ லோவாக தான் இருக்கும் உங்களுக்கு லோ க்ளோ லெவல் தான் அப்புறம் ஃபைபர் நிறைய இருக்குது அதுக்கு தான் ஊற வைக்க சொல்கிறதே தான் ஃபைபர் நிறைய இருக்கிறதால உங்களுக்கு நல்ல செரிமானம் இருக்கும் சி ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்டது சாப்பிட்றது நல்ல செரிமானம் ஆனாலே அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு அதுவே நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இன்ஃபேக்ட் என்ன காட்டிலேயே டாக்டர்ஸ் உங்களுக்கு நல்லா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அது பட் மெயின்லி எனக்கு நான் போய் இன்ஃபேக்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மிலிட்டரி ரிசர்ச்சில் கற்றுக்கிட்டது என்னன்னா நீங்கள் பார்க்குறது தான் சின்னதாக இருக்குது இல்லையா அதை சுற்றி ஏழு லேயர் எது இருக்குது அது நம்பவே மாட்டிங்க நான் அங்கே போய் பார்த்துருக்கேன் அந்த ஏழு லேயருக்குள்ளே இருக்க அந்த ஃபைபர் ஸோ அந்த ஃபைபர் மலரணுன்னா ஊற வைக்கணும் நம்ம ஊற வைக்காம சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வயறுக்கு கெடுதல் தான் சிறுதானியம் கூட அப்போ கெடுதல் தான் நீங்கள் ஊற வைக்காமல் சாப்பிட்டீங்களான்னு கண்டிப்பாக சிறுதானியமும் கெடுதல் அஞ்சு நேரம் நம்ம ஊற வைக்கிறதுக்கு மினிமம் இஸ் ஃபைவ் எயிட் ஹவர்ஸ் கூட ஊற வைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது மினிமம் இஸ் ஃபைவ் பட் இப்போ மார்க்கெட்டில் வந்து பார் பாயில்டுன்னு ஒரு வெரைட்டி வந்திருக்கு அது எப்படின்னா அவங்களே ஊற வச்சு விற்பனை செய்யறாங்க இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஊற வச்சா பூரும் சரி அது அப்படியும் இல்லை இந்த ராமில்லட்டு கூட நான் ஐடியா கொடுக்குறேன் நான் டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க தெரியுமா சாட்டர்டே சண்டே டைம் இருக்கும் இல்லையா அப்போ என்ன பண்ணுங்க நீங்கள் தாராளமாக ஒரு நல்ல ஒரு கப்பு ரெண்டு கப்பு நல்லா தாராளமாக எடுத்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு நல்லா வடிச்சுட்டு ஒரு துணியில் கிச்சன்லேயே கிச்சன்லேயே வெளியில் துணியில் நல்லா காய வச்சுட்டு ஏர்டைட் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க எப்போ காலையில் வேணுமோ எடுத்து ஒரு பத்து நிமிஷம் அதை ஊற போட்டுடுங்க ஊற போட்டுட்டு அப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வேலை செஞ்சிங்களேன் டென் மினிட்ஸ் ஆகுது அது இன்னும் நான் அதான் சொல்லி எவ்வளவு தான் ட்ரை பண்ணுறது இதை சாப்பிட்றதுக்கு உங்களை வழிக்கு கொண்டு வரணுன்றதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன் நான் பட் அன்னன்னைக்கு ஊ ஊற வச்சு இது பண்ணி குக் பண்ணி சாப்பிட்டா தான் நல்லது இது டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நான் இந்த மாற்று இதெல்லாம் சொல்கிறேன் நான் சரிம்மா இப்போ இந்த மில்லட்ஸ் வந்து எல்லா ஏஜ் கேட்டகரியும் சாப்பிடலாமா இல்லைனா மேபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்தால் இல்லை இந்த ஏஜில் நீங்கள் ஃபாலோ ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கா அப்படி ஒன்றும் கிடையாது சின்ன குழந்தைக்கே முதல்ல நம்ம வீட்டில்லாம் ராகி கஞ்சிலாம் கொடுப்பாங்க அது ஆக்சுவலி உங்கள் பீடியாட்ரிஷனை கேட்டாலே சொல்லுவார் அவரே சொல்லுவார் இன்ஃபேக்ட் ராகி காட்டிலும் இப்போ ஆஃப்லேட் நான் ஒரு பீடியாட்ரிஷன் ரீசெண்டாக மீட் பண்ணும்போது போது கம்பு கூட நல்லது கம்பு கம்பு கூழ் கம்பு கூழ் மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கலாம் சின்ன குழந்தை வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஸோ இது என்னமோ தெரியல யூடியூப்ல எல்லாம் கூட சொல்கிறாங்க தைராய்டு இருந்தால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இது வந்து ஹவு ஃபார் இட் இஸ் பீன் ப்ரூவ்ட் பை டாக்டர்ஸ் கிளினிகலி இட் இஸ் ப்ரூவ்டான்னு எனக்கு தெரியல பட் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததாகவும் எனக்கு இது வரைக்கும் தெரியல தெரியல இன்ஃபேக்ட் இந்த மில்லட் வந்து உங்கள் வாழ்க்கையில் அது ஃபுல்லாகவே மாற்றத்தை ஏற்படுத்திச்சின்னா சொல்ல முடியும் உங்களுக்கு மேபி இந்த ஒரு நாலு வருஷமோ இல்லை அந்த பத்து வருஷம் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அதில் என்னென்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க நிறைய கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு சொன்னால் பேஷன்ஸ் வேணும் அதை டெவலப் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா இது வந்து ஒன்று ஒன்றும் முதல் வாட்டியும் ஒன்றும் எனக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாலாம் வரல ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி ட்ரையல் நேரல் தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த பேஷன்ஸ் கற்றுக்கிட்டேன் அதை செகண்ட்லி இப்போ இந்த புக் எழுதி இதெல்லாம் எழுதி வெளியில் வந்த பிறகு எனக்கே என் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் தட் ஐ கேன் டூ இட்டுன்னு அது முன்னாடி இருந்துதான்னு எனக்கு தெரியல அளவுக்கு இப்போ ஐஎம் ஏபிள் டு ஹேண்டில் இந்த ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் கூட நான் தான் புக்குக்கு ஃபோட்டோ எடுத்தது டெய்லி இன்ஸ்டாகிராமுக்கு போடுறது இதெல்லாம் ஸோ எனக்கு கூட இதெல்லாம் பண்ண தெரியுன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஸோ அது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறது அப்புறம் இதனால் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் என்னை மோட்டிவேட் பண்ணுறது நீ நல்லா பண்ணுற பண்ணுன்னு சொல்லி ஐ திங்க் எந்த ஹியூமன் பீயிங்க்குமே ஒரு அப்ரிசியேஷன் அண்ட் மோட்டிவேஷன் கிடச்சிதுன்னா அதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் அதில் அதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன் நான் என் ஃபேக்ட்டு ஆனால் அடுத்து இப்போ நான் சொல்லி கொடுக்கும் பொழுது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் கடை போட்டு இது இப்படி பண்ணேம்மா அப்படி பண்ணேம்மா ரொம்ப நல்லா வந்தது எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து இது கிடச்சிருக்கு ஸ்டால் போட கிடச்சிருக்கு நான் ஸ்டால் போடுறேன் நான் இது பண்ணுறேன் அதெல்லாம் கேட்கும்பொழுது அது குரூப்பாகவே வச்சுருக்கேன் அவங்கெல்லாம் டெய்லி போடும்பொழுது என எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நம்ம சொல்லி கொடுத்து இவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு யூகே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டு அப்படியே நான் படுத்துட்டேன் நைட் டைம் அது படுத்துட்டேன் காலையில் எழுந்து பார்க்குறேன் அப்படியே ஃப்ளட்டட் வித் என்னோட இது வந்து அவங்கெல்லாம் அதுக்குள்ளே ட்ரை பண்ணி ஃபோட்டோ எடுத்து எனக்கு அமைச்சு நான் இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் பண்ணேன் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஒரு இப்படி பண்ண முடியும் அப்படின்னா அதுவும் ஒரு டெஃபினட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது கற்றுக்கிட்டுதுன்னு சொன்னால் இதெல்லாம் தான் இன்ஃபேக்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸு சந்தோஷமாக இருக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப மேபி தெரியல இதெல்லாம் பண்ணாமல் இருந்து தான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே இப்போ டவுட்டாக இருக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாகம்மா இப்போ இந்த அறுபது வயசுலாம் நம்ம தாண்டிட்டாலே ரிட்டையர்மெண்ட் ஆகிற வயசு வந்து மேபி பேர பசங்களை வந்து பார்த்துக்கணும் இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டிலாம் க்ரியேட் பண்ணாமல் தான் இருப்பாங்களே ஆனால் அந்த டைமில் உங்களுக்காக நீங்கள் போராடி ஒரு ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அதுக்கே பெரிய வாழ்த்துக்கள் நீங்கள் மெம்மேலும் வேற வேற விஷயத்தை நீங்க பண்ணி சாதிக்கணுமா கண்டிப்பாம்மா தேங்க்யூ வந்தது நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுத்ததுக்கும் தேங்க்யூ பார்க்குறவங்க கண்டிப்பா மெலட்ஸ் இதான டவுட் இருந்தா டெஃபினட்டா வந்து இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க புக்கும் இருக்கு அவங்க சொல்லுவாங்க எல்லா லிங்க் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க நன்றி வணக்கம் பனிவிழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வர் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்